வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு கந்தன். சின்ன ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ, சைடில் ஷோ ஒரு ஆட் இருக்குல்ல. ஸோ பிரபா டிஜிட்டல் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் அண்ட் பேனர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் வந்து டிசைனிங் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட்டை அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் யாருனா இந்த வீடியோ பார்க்குறீங்க, எதனா எடிட்டர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க, குரல் தெரிஞ்சவங்க, ஸோ அந்த ஆடில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க, உங்களோட ரெசியூம்ஸை கொடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், ஸோ அகிலன் திரைப்படத்தினுடைய ஒரு ட்ரைலர் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா இதனுடைய ட்ரைலர் வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று நமக்கு சில ஒர்க்குகள்லாம் இருந்ததுனால நம்மளால் இந்த ட்ரைலர் வந்து ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம இந்த ட்ரைலர் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்னும் ட்ரைலரை பார்க்கல. ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவே நான் இன்னும் ட்ரைலர் பார்க்கல. ஸோ ட்ரைலரை பார்த்துட்டு வந்து இந்த ட்ரைலருடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, போய் ட்ரைலர் பார்த்துருவோம். பார்த்துடலாமா? வாங்க. அகிலன் பார்த்துருமா? 3, 2, 1. ஒரு ஆர்பார் பேக்ட்ராப்ல காட்டுறாங்க. அகிலன் தான் இல்லீகல் கிங்ன்றாங்க. ஜெயமிரி அவர்களை காட்டுறாங்க. இப்போ ஒர்க்கர்ன்ற பேர்ல அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சில விஷயம் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஹீரோ அவர்கள் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவரோட லுக் ரொம்ப ரக்கடா இருக்குங்க இதுல. நன்றி, விசுவாசம், கற்பு, இதெல்லாம் இந்த சமூகம் நம்மளை அடிமையாக்கிறதுக்காகவே உருவாக்கி வச்சிருக்கு. பஞ்சாயத்து வேற லெவல்ல இருக்கு. பங்கு சந்தையில இருந்து சராசரி மனுஷன் வாங்குற வெங்காயம் வரைக்கும் ஒவ்வொரு பொருளோட விலையும் தீர்மானிக்கிறது சி டிராபிக். இந்த பேக் டிராப்பே வேற லெவல் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கடல் சுத்தியே சில விஷயங்கள்லாம் நடக்குது போல. பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு ஒரு காப்பா லீட் பண்றாங்க போல. ரொம்ப ரகடான லுக். அதாவது பொன்னியின் செல்வன்ல இருந்து இப்போ பாக்குறதுக்கே வேற விதமா இருக்காரு. தானியா ரவிச்சந்திரன் அவர்களும் இருக்காங்க. பூலகம் படத்தினுடைய டைரக்டர் தான் இதுக்கும் டைரக்ட் பண்ணிருக்காரு போல. நாங்க எப்படிலாம் பேசுறாரு ஆளு. அகிலன் the king of the Indian Ocean. நா கூப்பிடுற வரைக்கும் ஆர்வது பக்கம் வராத. ஏ இவன் யார் போருக்கு போறம்ப வெச்சக்கல். 420 கன்னிங் பாய்சன் பாம்பு நஞ்சு என்ன ஆர்பர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்ல. அகிலா அண்ணா அண்ணா இவ்வளோ வார்த்தையை பேசிட்டு லாஸ்ட்ல அண்ணான்னு ஒரு சார் போருக்கு வர மாலு. March 10th படம் ரிலீஸு. ஸோ நல்லா இருக்குது ட்ரைலர் பார்க்குறதுக்கு. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயமிரவி அவர்களை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஷேட்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த பொன்னியின் செல்வனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்க. அதாவது பொன்னியின் செல்வனாகவே இவர் தான் அந்த ரியல் லைஃப்பில் ஒரு பொன்னியின் செல்வன். அதாவது நம்ம ராஜராஜ சோழனாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஜெயமிரவி பார்த்தா இப்போ இப்படி தான் இருந்திருப்பாரோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் நம்ம ரிசம்பிள் பண்ணிப்போம்ல நம்ம மனசுக்குள்ள. ஸோ அப்படி பார்த்து நம்ம ஜெயம்ரவியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு இந்த அகிலனில் பார்க்கும்போது ரொம்ப ரக்கடான லுக்குங்க. ரொம்ப ரக்கடான லுக்கு, ரொம்ப தர லோக்கலாக போய் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு நம்ம ஜெயம்ரவி அவர்கள். அது பார்க்க நல்லா இருக்குது. ரொம்ப எங்கேயும் பார்த்தீங்கன்னா அது ஓவர்லாப் ஆகிடக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெயம்ரவி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவிஸில் தான் எப்பவுமே நடிப்பார். ஸோ அதே மாதிரி அகிலனும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பண்ண ஒரு ஒரு ஃபிலிம் தான். அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய கண்டென்ட்டை பற்றி பேசுகிறவங்க, ஹியூமன் டிராஃபிக்கை பற்றி பேசியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இதில் வந்து சி டிராஃபிக் எதுன்னு சொன்ன ஒரு விஷயம் பேசுகிறாங்க. ஸோ அது தெரியல. ஸோ அது எந்த மாதிரி, அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் பற்றினா அதுலேருந்து எதனா சில விஷயங்களில் வந்து எதனா பேசுவாங்களா, அந்த அந்த ஷிப்பிங் அதில் பண்ணுறதுலாம் அதில் அதில் எதனா சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ரொம்ப நெகட்டிவ் ஷேடான கேரக்டர் மாரி தான் நம்ம ஹீரோவை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி நம்ம படத்தில் பார்க்கும்போது நமக்கு எப்படி அதை ரிலேட்டட் பண்ணிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம படம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அகிலன் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். March 10th வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம ஜெயம்ரவி அவர்கள் அவருடைய சினிமா பயணங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வருடங்களை கடந்து இப்போது அவர் நம்ம சினிமா துறையில் இருந்துட்டுருக்காரு நம்ம ஜெயம்ரவி அவர்கள். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்ம கந்தன் சேனல் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே. இத்தனை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இங்கே என் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.